ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் ஆயிருந்தார்கள். அவன் இப்பொழுது தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு இப்பொழுது தன்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு அவன் புறப்படுகிறான். புறப்படுகிற அந்த நாட்களில் அங்கே ராத்தங்கி ரா காலம், அந்த நாளில் அவனுடைய அஸ்தமான நேரம், அவனுடைய வாழ்க்கையில் அஸ்தமானம் விட்டது. அங்கே ஏராளமான அசுசங்கள் அவனுடைய மாம்சத்திலே ஆவிலே ஏராளமான அசுசங்கள் நிறைந்த ஒரு மனுஷனாய் இப்பொழுது வந்திருக்கிறான். தேவன் அவனோடு பேசுகிறாங்க. அங்கே தான் வாசிக்கிறோம், தேவன் பேசுகிறாங்க. 13வது வசனம் 14வது வசனம் அவங்கள வாசிக்கிற அவனோடு பேசுகிறாங்க. ஆபர்ஹாம்கிட்ட பேசினது போல் இந்த யாக்கோபுட்டையும் பேசுகிறாங்க. சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு செய்தியையும் சொல்கிறாங்க. மிக முக்கியமான செய்தி 14வது வசனத்திலே அடிப்பகுதி, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஒரு செய்தி. அதாவது தேவனுடைய குமாரன் இந்த பூமியில் பிறக்க போகிறாங்க. அவர் மூலமாய் இந்த முழு உலகமும் ரட்சிக்கப்படும் என்ற ஒரு நல்ல செய்தியை, தீர்க்க தரிசனமான ஒரு செய்தியை தேவன் இப்பொழுது யாக்கோபுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அவனுடைய இருதயம் அது மேலெல்லாம் அவனுக்கு அவ்வளோ அக்கறை இல்லை, அது மேலெல்லாம் அவனுக்கு அவ்வளோ நாட்டம் இல்லை. அவனுக்கு நாட்டம் இஷ்டம்லாம் இந்த பூமியில் எப்படி வாழலாம், இந்த பூமியில் எவ்வளோ பெரிய பெரிய வசதியான வீட்டில் வாழலாம், நல்ல வசதியான வண்டி வச்சு கொள்ளலாம், நல்ல வசதியாக சாப்பிடலாம், இந்த பூமிக்குரிய காரியங்களில் எவ்வளோ சுபோகமாக இருக்கலாம், இதில் தான் அவனுடைய புத்தி இருக்குதே தவிர ஒரு ஆவிக்குரிய காரியங்களில் மேலான காரியங்களை நாட தேட அவனுக்கு விருப்பம் இல்லை. தேவன் ஒரு அருமையான தரிசனத்தை அவனுக்கு காண்பிக்கிறாங்க. என்ன காண்பிக்கிறாங்கன்னாக்கா 12வது வசனம் வாசிக்கிறோம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் ஆயிருந்தார்கள். ஒரு மகா தரிசனம். வானத்திலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் பரலோகத்தின் மகிமையை காணும்படியான ஒரு தரிசனம் அவனுக்கு சொல்லப்படுது. ஆனால் அவனுக்கு அது மேலெல்லாம் அவனுக்கு அக்கறை இல்லை, அது மேலாம் அவனுக்கு நாட்டமே இல்லை. உன்னுடைய சந்ததியில் தேவனுடைய குமாரன் பிறக்க போகிறார். அவர் சிலுவையில் அறைய உண்டவராய் இந்த பூமியில் அறையப்பட போகிறார். அவர் 3 நாளில் உயிரோடு எழும்ப போகிறார். அவர் மூலமாய் முழு உலகமும் ரட்சிக்கப்பட போகிறது என்று, அவர் இந்த உலகத்தில் நியாயாதிபதியாக இருப்பார், இந்த உலகத்தில் நியாயம் தீர்க்க போகிறார் என்றெல்லாம் ஒரு சூசகமாய் இலை மறைவாய் காய் மறைவாய் ஒரு நல்ல செய்தியை அவனுக்கு தேவன் சொல்கிறாங்க. ஆனால் அது மேலெல்லாம் அவனுக்கு நாட்டமும் விருப்பமும் இல்லை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் பரத்துக்குரிய காரியங்களை குறித்தெல்லாம் நமக்கு அக்கறை இருப்பதில்லை. என்னுடைய புத்தி பன்றியை போல் இந்த பூமிக்குரிய காரியங்களிலே உழண்டு இந்த பூமியில் இருக்கிற உணவு உடை வீடு வண்டி வாகனம் எதிர்காலம் வருங்காலம் இதிலேயே லயித்து போயிருக்கிறோம் நாம். ஆனால் தேவன் இந்த யாக்கோபுக்கு மேலான ஒரு காரியங்களுக்காக அழைச்சிருக்கிறாங்க, மகிமையான வாழ்க்கைக்கு அழைச்சிருக்கிறாங்க, குமாரோடைய சாயல் கோப்பாய் மாறும்படியான ஒரு வாழ்க்கையை அழைச்சிருக்கிறாங்க. ஆனால் அது மேலெல்லாம் அவனுக்கு அக்கறை இல்லை. இப்போதைக்கு எனக்கு தேவை உடை வேணும், உணவு வேணும், தலைக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு தலைவன் இல்லை, படுக்கிறதுக்கு பாய் இல்லை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லை, நான் என்ன பண்ண? உண்மைதான், நமக்கு தேவை உண்டு தான். ஆனால் நிச்சயமாயிலே தேவன் நம்முடைய தேவையை சந்திப்பாங்க. அவர் நம்மளை தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள் ஒருபோதும் நடுத்தரில் விட்டதே இல்லை. அன்னைக்கும் விட்டதில்லை, இன்னைக்கும் விட மாட்டார், நாளைக்கும் விட மாட்டார். அவர் நல்ல தகப்பன். ஆனால் நம்முடைய நோக்கம் என்னென்னா மேலான காரியத்தை நீ அறிந்து கொள்ளணப்பா, மேன்மையான காரியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் நோக்கம் திட்டம் அதுதான். ஆனால் இவன் பூமிக்குரிய காரியங்களிலே தன்னுடைய இருதயத்தை மனதை வைத்திருக்கிறான். அவன்
அவர் சொல்கிறார், அவனுக்கு அந்த அந்த காரியங்களெல்லாம் சொல்லிட்டு தேவன் சொன்ன உடனே இவன் என்ன சொல்கிறான்னு சொன்னாக்கா, 18 அதிகாலையில் யாக்கோப்பு எழுந்திருந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன்மேல் எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்றவன் பெயரிடுகிறான். அதற்கு முன்னே அவ்வூர் லுஸ் என்று பெயர் இருந்தது. அப்புறம் யாக்கோப்பு தேவன்கிட்ட சொல்கிறான், ஒரு ஒப்பந்தத்தை அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னாக்கா, அப்பொழுது யாக்கோப்பு தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற இடத்திலே வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. நம்முடைய புத்தி உண்ண உணவு உடுக்க ஆகாரம் இருப்பிடும் இதிலேயே தான் நம்முடைய புத்தி. இதெல்லாம் பரம தகப்பன் நம்மளுக்கு போஷித்து நம்மளை பாதுகாத்து நம்ம கொடுக்கறது அவருடைய வேலை. ஆனால் இவன் உண்ண உணவு உடுக்க உட என்னை காப்பாற்றி அதிலேயே என்னுடைய மனம் உழண்டு அதிலேயே போகிறது. இப்படிலாம் என்னை காப்பாற்றி என்னை போஷித்து வந்தீங்கன்னா நான் உனக்கு 10 தர்றேன். இங்கே தான் ஆரம்பித்தது தசமபாகங்கிறது. கிறிஸ்தவ உலகத்தில் எங்கே ஆரம்பித்ததுன்னா இங்கே தான் ஆரம்பிக்குது. 10 என்னை கொடுத்தா நான் உனக்கு தருவேன். ஒரு பேரம் பேசுகிற ஒரு வாழ்க்கை, சுயமயமாய் கொண்ட ஒரு வாழ்க்கை. எனக்கு கொடுத்தீங்கன்னா 90% நான் வச்சுக்கிறேன், உமக்கு 10% தரேன். இப்படி தான் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவம் அதே நிலையில் தான் இருக்கு. மேலான வாழ்க்கையை குறித்து இந்த உலகத்துக்கு அக்கறை இல்லை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே உழண்டு போய் பூமிக்குரிய காரியங்களில் பேரம் பேசுகிறவர்களாய் பூமிக்குரிய காரியங்களில் மற்ற 90% தானே வைத்து கொண்டு தான் இஷ்டத்தின்படி வாழ 10% தேவனுக்கு பிச்சை போடுவது போல இந்த முழு உலகம் அப்படி எண்ணுகிறது. ஆனால் காரியம் என்னவென்றால், தேவன் இதுக்கு அழைக்கலை. நீ மேலான வாழ்க்கை வாழணுப்பா, குமாரனுடைய சாயல் கோப்பா ஒரு வாழ்க்கை. உன்னை கண்டவன் என்னை காணணும். வானத்தினுடைய ஏணி பரலோகத்தின் மகிமையை நீ காணணும், பரலோகத்துடைய மகத்துவத்தை காணணும். இதுக்கு தான் தேவன் உன்னை அழைத்தார். இந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் நார்த்தாம் வெளியிட்டு இந்த காரியத்தை சொல்லுவாங்க. நீங்கள் இதோட மேலமையான காரியத்தை உனக்கு நான் காண்பிப்பேன் வான்னு சொல்லி தான் அவனை அழைப்பார். அவனுக்கு இந்த செய்தியை சொல்லுவார். தேவதூர்கள் அங்கே அந்த அதிகாரத்தில் திருப்ப வேண்டாம், மனசில் வைத்து கொள்ளுங்கள். அதாவது யோவானதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1:50-51 இருக்கும். அதாவது வானத்தில் தேவதூர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீ பார்ப்ப. மேலான வாழ்க்கை, எவ்வளோ ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில். பரலோகத்திற்கு தேவதூர்களையும் தேவனுடைய தேவனுடைய குமாரனையும் ஸ்தேவான் கண்டது போல, தேவனுடைய வலது பாஷத்தில் இயேசுவானவர் அமர்ந்திருந்தது போல, எழுந்திருந்து நின்று அவனை வரவேற்றது போல, அந்த மகிமையை கண்ட எவ்வளோ ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு தான் அவனை அழைத்தார். நம்ம ஊரூரையும் அந்த வாழ்க்கைக்கு தான் தேவன் அழைத்தார். ஆனால் இவனும் சுயம் மையம் கொண்டவனாய் சுயத்தின் மேல் திருப்தி கொண்டவனாய் அவன் இருக்கிறான். அவன் அங்கே வந்த உடனே இவனுடைய வாழ்க்கை என்ன நடக்குன்ற 11 நான் வாசித்தது போல், சூரியன் அஸ்தமானது. எப்போ யாருடைய வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமாகி இருட்டாவதுன்னா, இருதயத்தில் சுயம் நிறைந்து சுயம் கொழுத்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்னவாக வருது, இருட்டிடுது. நான் தரவ ஆரம்பிச்சிடுறேன். எப்போ தெரியுமா, நான் என்னுடையது என்ற எண்ணம் எப்பெல்லாம் எனக்கு வருதோ அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமானதாய் மாறிவிடுகிறது. நீங்களும் நானும் இருதயத்தில் அடியோடு இட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமையும் சுயநலமும் எப்போது என் மாம்சத்தில் குடிகொள்ள ஆரம்பிப்பதோ, தேவனுடைய மகிமை தேவனுடைய பிரசனம் என்னை விட்டு அகன்று இருள் என்னை கவி கொள்ளுகிறது. அங்கே தான் வைக்கணும். 11 சூரியன் அஸ்தமானபடியால் நீங்களும் நானும் நாளிலே நம்மை கேள்வி கேட்டு பார்க்கணும். தேவனுடைய மகிமை பிரசனம் என்னை ஆட்கொள்ளுதா? பெருமையும் சுயநலமும் நிறைந்த ஒரு மனுஷனிடத்திலே, அதாவது சுயம் மையம் கொண்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை இருப்பதே இல்லை. அது அவனை விட்டு கடந்து போயிடுவார், அவனை விட்டு நகர்ந்து விடுவார். இப்பொழுது இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு என்றால், தேவனுடைய பிரசனம் இல்லை, தேவனுடைய மகிமை இல்லை, ஆனால் தேவனுடைய உதவி செய்கிறார் தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் அஸ்தமானம் ஆகிவிட்டது.
இப்பொழுது மாமனார் வீட்டுக்கு ஒரு வழியாக போய் சேர்றான், மாமனார் வீட்டுக்கு ஒரு வழியாக போய் சேர்றான். அங்கே பார்த்த உடனே ரெண்டு பொண்ணு அக்காளும் தங்கையும் ஆகிய ராக்கேல் ரேயால் ரெண்டு பேரையும் பார்க்குறான். பார்த்த உடனே அக்காகாரி லேயால், தங்கச்சிகாரி ராக்கேல், இவன் ராக்கேல் மேலே தன்னுடைய கண்ணை வைக்கிறான். மூத்தோளை வைத்து கொண்டு இளையவளை கொடுப்பது வழக்கம் இல்லை. இவன் ஏற்கனவே அங்கே எல்லாரையும் ஏமாற்றிட்டு வந்தான், அப்பாவை ஏமாற்றிட்டு வந்தான், அம்மா அண்ணனை ஏமாற்றிட்டு வந்தான். இப்படி ஏமாற்றிட்டு ஒவ்வொருத்தராக ஏமாற்றிருந்து இங்கேயும் தன் மாமன்கிட்ட தான் வேலையை போட்டு பார்க்குறான். உன் மகளை வேணுமா? சரி ரைட்டு, 7 வருஷம் வேலை செய், 7 வருஷம் வேலை செஞ்சாக்கா என் மகளை உனக்கு தர்றேன்னு சொல்கிறாங்க. அவன் மேலே இருந்த பிரியத்தில் ஆசையில் 7 வருஷம் போனதே அவனுக்கு தெரியல. 7 வருஷம் முடிஞ்ச நாளில் அந்த மாமனார் தந்திரமானவர், ரொம்ப ரொம்ப தந்திரமானவர். அவர் தேவன் எப்பொழுதுமே நாம் நினச்சிட்டுமோ நாம் தான் புத்திசாலி, நாம் தான் தந்திரக்காரர் நினைக்கிறோம். நமக்கு ஏற்றா போலையும் நம் பக்கத்தில் ஒரு ஆளை தேவன் வைப்பார். ஏன் தெரியுமா? என்னுடைய கொட்டத்தை அடக்க, என்னுடைய பெருமையை அடக்க, என்னுடைய சுயநலத்தை அடக்க எனக்கு தெரியாமலேயே ஒரு ஆள் இருக்கும், என் பக்கத்தில் இருக்கும். யாக்கோபு நினச்சான், எல்லாரோட நாம் தான் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரன், எல்லாரோட நாம் தான் திறமசாலின்னு நினச்சான். அந்த 7வது வருஷம் முடிஞ்சோடனே அவன் ராக்கேலுக்காக காத்திருந்து திருமணம் நடக்குது, ராத்திரியில் நடக்குது திருமணம். ராத்திரியில் என்ன திருமணம் நடக்குதுன்னாக்கா, திருமணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிஞ்சோடனே பொழுது விடிஞ்சு பொண்ணை பார்க்குறான். அவன் எதிர்பார்த்துருந்த எதிர்பார்ப்பெல்லாம் தடுபடியாய் போய் பொண்ணு வேற பொண்ணாக இருக்குது, வேற பொண்ணாக இருக்கு. அங்கே பார்த்தா லேயாலாக இருக்கான். அவனை தூக்கி வாரி தொப்புன்னு போட்டு என்னன்றான். மாமனை போய் கேட்குறான், என்ன இப்படி ஏமாற்றிட்டியே என்ன? ஆண்டவர் சொல்கிற, ஆமாம், நாங்கள் மூத்தவளை வச்சுட்டு இளையவளை கொடுக்குறது வழக்கம் இல்லை. சரி, இன்னொரு 7 வருஷம் வேலை செய், இவ்வளோ நான் உனக்கு தரேன். இவன் நினச்சான் நாம் தான் கில்லாடின்னு நினச்சோம். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலையும் எப்பொழுதும் உண்டு. அங்கே பார்க்குறோம், இவ்வளோ கல்யாணம் பண்ணி வைக்கிறான், இன்னொரு 7 வருஷம் வேலை செய், 7, 7, 14 வருஷம் பெண்களுக்காக வேலை செய்கிறான். எவ்வளோ துக்ககரமான காரியம். அப்புறம் ஏறத்தாழ இதெல்லாம் நீங்கள் மறுபடியும் நீங்கள் தியானிச்சு பார், வீடுகளுக்கு போங்க. இப்படி 7, 7, 14 வருஷம் வேலை செய்கிறான். மறுபடியும் ஒரு 6 வருஷம் அங்கே வேலை செய்கிறான். அவனுக்கு ஏராளமான பிள்ளைகள், ஆடு மாடுகள் நடக்குது. சம்பளத்தெல்லாம் எப்படியெல்லாம் மாத்துறான், சம்பளத்தெல்லாம் எப்படியெல்லாம் புத்திசாலித்தனமாக மாத்துறான். மாமனார் அவனை விட புத்திசாலி. இப்படி ஒரு போட்டா போட்டி நடந்து கொண்டிருக்குது. இவனும் தந்திரமாக காரியங்களை செயல்படுறான். எப்படியும் இவன் தந்திரத்தினாலையும் தனக்கு இருக்கிற புத்தினாலையும் இவனுக்கு நிறைய ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் பிள்ளைகள் வெள்ளியும் பொண்ணும் ஏராளம் இவனுக்கு வந்து விட்டது. ஏறத்தால 20 வருஷம், 20 வருஷம் வாழ்க்கையிலே இவனுடைய வாழ்க்கையில் இருட்டு தான் இருந்தது. ஆடு இருந்தது மாடு இருந்தது, ஆனால் சுயம் நிறைந்தவனாக இருந்தபடினாலே இவனுக்கு பணம் வந்தது, வசதி வந்தது, எல்லாம் வந்தது. ஆனால் தேவனுடைய மகிமை பிரசன்னம் இவனுடைய வாழ்க்கையில் இல்லை, தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. வாசிக்கிறோம், 20 வருஷம் வாசிக்கிறோம். 30வது அதிகாரத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். சாரி, 31வது அதிகாரம். இப்பொழுது தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரோடய பேசி, நம்ம இந்த இடத்துல இனிமேல் இருக்க வேண்டாம், உங்கள் அப்பா வித்தியாசமாயிட்டார், புறப்போகிறோன்னு சொல்லி அவன் தன்னுடைய பிள்ளைகளை மனைவி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அவன் புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போன உடனே காரியம் என்ன நடக்குதுன்னா, நம்ம எங்கெல்லாம் தப்பிச்சு எங்கெல்லாம் நம்ம போனோமோ, ஆனால் சுயத்திலிருந்து விடுதல் அடையணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சுயத்திலிருந்து விடுதலடைய நம்ம விரும்புகிறார் ஆண்டவர். அதை நம்ம அறியாமல் எதையோ காரிய யுத்தியை நம்ம பண்ணுறோம். உதாரணமாக அந்த யோனாவுடைய வாழ்க்கையில் இவன் மனம் திரும்பணும், இவன் நினைவுக்கு போகணும், ஆனால் அதுக்கு பதிலாக கப்பலில் இருக்கிற சரக்கெல்லாம் கடலில் போடுறதுனால காற்றெல்லாம் குறையாது. என் இருதயத்தில் மனத்தாழ்மையும் பணிவும் ஒருங்குதும் இல்லாமல் பிரச்சனை எனக்கு சால்வ் ஆகவே ஆகாது. இவனுடைய வாழ்க்கையில் அங்கே பார்த்தா பெருமையும் சுயநலமும் நிரம்பி இருக்கிற இவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஓயுமான்னு பார்க்குறான்.
எத்தனையோ தந்திரத்தில் காரியங்களை பண்ணி அவன் ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அவன் புறப்பட்டு வந்துட்டுருக்கிறான். புறப்பட்டு வந்தோடனே மூணு நாலு நாள் கழித்து தன்னுடைய மாமனார் வீட்டில் வந்து பார்க்குறான். அங்கே மகளில் பேரப்பிள்ளைகள் இல்லை. அவன் கோபம் கொண்டு எரிச்சலாகி அவன் கொண்டுடணும் அழிச்சிடணுங்கிற எண்ணத்தோடு அவனு புறப்பட்டு வந்துட்டுருக்கான். இவன் தப்பிச்சுக்கலான்னு பார்க்குறான். ஆனால் தேவன் என்ன செய்வனாக்கா, நீ உன்னை தாழ்த்து, உன்னை சுயத்திலிருந்து உன்னை தாழ்த்தி விடப்பா. தேவன் இதுதான் பார்க்குற. சங்கீத புஸ்தத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது நீங்கள் 139வது சங்கீதம், சங்கீதம் 139 திருப்புங்கள். சங்கீதம் 139 நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கிறீங்க. ஏன்? என்னுடைய சுயம், என் மாம்சத்தில் இருக்கிற சுயம், என் ஆவிலே உண்டான அசுசம், மாம்சத்தில் உண்டான எல்லா அசுசங்களையும் களைய தேவன் விரும்புகிறீங்க. அதனால் முன்னாடியும் என்னை நெருக்கிறீங்க, என்னை பின்னாடியும் என்னை நெருக்கிறீங்க. ஏன்னா இங்கே ஒட்டி இருக்கிறது பெருமையும் அகங்காரம், இங்கே ஒட்டி இருக்கிறது சுயநலம் ஒட்டி இருக்குது. இதிலிருந்து நான் விடுதல் அடையணும். அதற்காக தேவன் முன்னாடியும் பின்னாடியும் என்னை நெருக்கிறீங்க. இந்த அறிவு ஆச்சரியமானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சமயங்களில் முன்னாடியும் நெருக்குதல், பின்னாடியும் பிரச்சனை, பின்னாடியும் நெருக்குதல். இதே போல் தான் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்கள்லையும் அங்கே நெருக்குதல், நெருக்குதல். அங்கே தன்னுடைய மாமனார் நெருக்கிறான். அங்கே போகிற வழியில் எதிர்புறத்தில் தன்னுடைய அண்ணன் ஏசாயா, அவன் ஏறத்தாழ 400 ஆட்களோடு கூட அவனும் நெருக்கிறான். இப்போது மாட்டிக்கிட்டான், கிட்டியில் மாட்டினது போல் மாட்டிக்கிட்டான். என்ன பண்ணுறது? அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான், ஆடு மாடு கழுதை ஒட்டகம், தனக்கு இருக்கிற வெள்ளி பொண்ணு, அங்கே திரளான ஆஸ்திகள், மனைவி பிள்ளைகள் நினச்சான். இப்போ தான் உனக்கு தெரிஞ்சிச்சு இதெல்லாம் உண்மையான ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரே, உண்மையான ஆசீர்வாதம், நீ என்னை ஆசீர்வதிக்கணும், நீ என்னை ஆசீர்வதிக்கலன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு நொடியில் என் மாமனார் வந்தானா அழிச்சிட்டு போயிடுவான், ஒரு நொடியில் என்னுடைய அண்ணன் ஏசா அவன் அழிச்சிருவான், இதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லி அவன் புலம்புறான். இப்போ தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை நீ உண்மையாலையும் இப்பொழுது தான் நீ என்னை ஆசீர்வதிக்கணும். ஒரு மனுஷத்தில் சுயநலம் இருக்கும் வரைக்கும் தேவனுடைய கரம் அவனை ஆசீர்வதிக்க முடியாது. உன்னுடைய இருதயத்தில் பெருமையும் அல்லது யாரையே ஒருத்தர் மன்னிக்க முடியாத குணலட்சணம் இருக்கும்போது அவனை ஆசீர்வதிக்க முடியாது. அதனால் தேவன் இப்போது என்ன செய்யணாக்கா, நம் பாவங்களை அறிக்கையிட தேவன் விரும்புகிறார். பாவங்களை அறிக்கையிட விரும்புகிறார். என்னுடைய சுயநலத்தை நான் விட்டுவிட விரும்புகிறார். என்னுடைய முந்தின மோசம் போக்குன நிலைமை எல்லாவற்றையும் நான் விட்டு விடணும்னு தேவன் விரும்புகிறாங்க. இப்பொழுது இவன் அவனுடைய மாமனார் இவனை துரத்திக்கிட்டு வர்றான். மறுபடியும் நான் திருப்புவோம். அங்கே வாசிக்கிறோம், தன்னுடைய மாமனார் இப்பொழுது அவனை துரத்தி கொண்டு வருகிறான். துரத்திக்கிட்டு வந்து அவன்கிட்ட வந்து எங்கே இன்னும் மிரட்டுறான். அதுக்கு முன்னாடியே தேவன் லாபானிடத்தில் தேவன் ஒரு சந்திக்கிறாங்க. சந்தித்து ஜாக்கிரதை, யாக்கோப்பிட்ட போய் நன்மை தான் நீ பேசணும், தீமை எதுவும் பேசக்கூடாது, நன்மை தான் நீ பேசணும்னு சொல்லி தேவன் அவனை கிடுக்கு பிடி போல் பிடிக்கிறாங்க லாபோனை. அவன் பயந்து நடுங்கிறான், பயந்து நடுங்கி நடுங்கி வாசிக்கணும். அது 31வது அதிகாரத்தில் வாசிக்கணும், 24வது வசனம்.
அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்றார். நன்மைன்னா பேசு, நீ மிரட்டிடுவேன் தொலைச்சிருவேன் எல்லாம் பேசாத, ஜாக்கிரத. நன்மை ஏதாவது பேசுறாங்க பேசு, தீமை ஒருபோதும் பேசாம அப்படி பேசினா எச்சரிக்கை ஜாக்கிரதைன்னு சொல்லி அவர் சொல்றார். இப்படி அன்னைக்கு அவன் புறப்பட்டு போகிறான், அவனை பழி வாங்கணும். அப்படி தேவன் இடைமறித்து ராத்திரியில் அவனோட பேசுகிறாங்க. இந்த அவன் கண்டுபிடிச்சி அங்கே வந்து வருகிறாங்க. அப்பொழுது லாபான் வாசிக்கிறோம், லாபான் யாக்கோபனிடத்தில் வந்தான். யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். லாபானும் தன் சகோதரர்களை கூட கீலேயாத் மலையிலே கூடாரம் போட்டான். அப்பொழுது லாபான் யாக்கோபை நோக்கி, நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறைகளைப் போல கொண்டு வந்தது என்ன செய்கை? போதும், இதெல்லாம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வாசித்து பாருங்கள். ராத்திரி இதெல்லாம் கொண்டு வந்துட்டியப்பா, ஏன் இப்படிலாம் கொண்டு வந்த, என் பிள்ளைகளை இப்படி கொண்டு வந்துட்டியப்பா, எல்லாம் என்னுடையதுன்னு சொல்லுவான். நீ வச்சுருக்கிறதெல்லாம் என்னுடைய மகள், இந்த பேரப்பிள்ளைகள்லாம் என்னுடையவர்கள், நீ வச்சுருக்கிற ஆடு மாடு எல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லி மிரட்டும். அப்படியும் அவன் அந்த இதெல்லாம் வைத்து கொண்டும் தேவன் சொன்னதை அவன் அப்படியே மனசில் வைத்து கொண்டு இவன் மிரட்டுவான், இதெல்லாம் என்னுடையது. நினச்சானே என்ன செய்வேன் தெரியுமா, உன்னை நினச்சவன் என்ன செய்வேன் தெரியுமாங்கிறத அவன் அப்படி அப்படி சொல்லாமல் வேறு மாதிரியே அவனை மிரட்டுவான். அவன் அடுத்தபடி அப்படியே அவன் பேசி பேசி காரியம்லாம் முடியுது. நிறைய காரியங்கள்லாம் இருக்குது, நீங்கள் மறுபடியும் என்ன வாசிங்க. அப்படியே காரியங்கள் நடக்குது. அப்படி பார்க்கும்போது அவன் சொல்லுவான், என் தெய்வத்தெல்லாம் திருடிட்டு வந்துட்டீங்கன்னுப்பான். அது யார்கிட்ட இருக்குதோ அதை கண்டுபிடி, அப்படி யார் அது இருக்கோ அவங்க சாகணும்னு சொல்லுவான். அவன் பார்த்தா அவன் நேசிக்கிற மனைவிட்ட தான் அது இருக்குது. அவன் சொல்கிற வாக்கின்படியே அவன் நேசித்த மனைவி அவன் சாகிறான். அதுதான் துக்கமான ஒரு காரியம். நான் தப்பி தவறி தவறமாய் நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோமானா தெரியாமல் அந்த வார்த்தையை அது நிறைவேறிடும். அதனால தான் நம்ம பேசும்போது பொறுமையாக பேசணும். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பேச வேண்டியிருக்குது, யோசித்து பேச வேண்டியிருக்குது. பிற்காலங்களில் பார்த்தா இவன் நேசிக்கிற அந்த ரேயல் அவ ராக்கேல் ரேயல் என்னாச்சுன்னு சொன்னாக்கா ராக்கேல் தான் அவன் இதுட்டா மறிச்சிடலாம். பின்னாடி பிற்காலங்களில் பார்த்தா வழியில் போகும்போது இப்படி காரியங்கள் இவன் நேசிக்கிற மனைவி மறிச்சிடலாம். ஏன்னா அந்த தெய்வம் தம்முடைய வார்த்தையை வந்து நிறைவேற்ற பண்ணிடுறாங்க சில நேரங்களில். அப்படியே நடந்தது. அவன் பேசுவான் 38வது வசனம், இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்பரியாடுகளுக்கும் வெள்ளாடுகளுக்கும் சினையழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவும் இல்லை. பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கைகளில் கேட்டு வாங்கினீர். பகலிலும் வெயிலிலும் இரவிலும் குளிரும் என்னை பச்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது. இவ்விதமாய் நான் பாடுபட்டு இந்த 20 வருஷ காலமும் உன்னுடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் நான் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைகளுக்காகவும் உம்மை சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றி மாற்றி அமைச்சிங்க. நான் 10 முறையும் தேவன் என் பட்சத்தில் இருந்து எனக்கு சாதகமாக என்னை மாற்றினாங்கங்கிறது இவனுடைய பாசத்தில் காரியத்தை இவன் சொல்கிறான். ஆனால் காரியத்தினுடைய மைய பகுதி என்னன்னா, இவனுடைய சுயத்திலிருந்து இவன் விடுதலையாக வேணும் என்பதற்காக தான் தேவன் இந்த லாபானுடைய வீட்டுக்கு தேவன் கொண்டு போனாங்க. ஆனால் 20 வருஷம் மாயும் இவன் இன்னும் எத்தனாவே இருக்கிறானே தவிர இன்னும் தன்னுடைய சுயத்தில் இன்னும் விடுபட்டவனாய் இல்லை. ஆனால் தேவனோ, நாம் சங்கீதத்தில் 139 வாசித்தது போல, முற்புறத்திலையும் பிற்புறத்திலையும் தேவன் நம்மளை நெருக்கிறாங்க. சில வியாதியினால் நெருக்கிறாங்க, பிரச்சனையினால் நெருக்கிறாங்க, வறுமையினால் நெருக்கிறாங்க, எதிரியால் நம்மளை நெருக்கிறாங்க, எத்தனையோ நம்மளை தொந்தரவு கொடுக்குற மனுஷல் ஒரு பக்கத்தால் நெருக்கிறாங்க. ஏன், நான் எப்படியாயிலும் சுயத்திலிருந்து நான் விடுதல் அடைய வேணும்னு தேவன் விரும்புகிறாங்க. ஆனால் அதை சீக்கிரமாய் எப்படி அந்த பிலோயாமனுடைய கதையில் நான் வாசிக்கிறோம். பிலோயாம் பாலாக்கு ராஜா அவனை கூப்பிட்டு அனுப்புவான். ஒரு பக்கம் பாலாக்கு அங்கே வசதியோடையும் வரவேற்போடையும் அவனை வரவேற்பதற்கு பாலாக்கு ராஜா பரிவர்த்தனங்களோடு இருக்கிறது. ஆனால் தேவன் சொன்னார், சொல்லுவார், அவனை பிலோயாமை பார்த்து போக வேண்டாம் என்று சொல்லுவார்.
அவருடைய இருதயத்திலேயோ பண ஆசை, இருதயத்திலோ ஜனத்தினுடைய மகிமை கணத்தை தேடுகிற எண்ணம் இருக்கிறபடினாலே அங்கே தேவன் அவனை நெருக்குவார். தேவன் நெருக்குவார், அதெல்லாம் அப்படியே ஜால்ரா விட்டு அவர் அப்படியே டாட்டா காமிச்சிட்டு அவன் பாலாக்குக்கிட்டேயே போக வருவானே தவிர திரும்பி போகணும்னு ஒரு எண்ணம் அவனுக்கு இல்லை. கால் அவனுடைய உரசப்படுது, மதுளில் அங்கே இடிக்கப்படுது. அந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் வாசிப்பீங்களானா ஆச்சரியமாக இருக்கும். தேவன் நெருக்கிறாங்க, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி இவன் எப்படியாயும் சரியாகணும்னு விரும்புகிறாங்க. அவன் சரியாக ஆகலை. அவன் பண ஆசைக்காரனாய் போய் ஜனத்துடைய மகிமையை தேடி பிற்காலங்களில் அவன் வெட்டு உண்டு செத்து இஸ்ரவேலிலே அவனுடைய பெயர், அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசியாய் மாறி புதிய ஏற்பாடு வரைக்கும் அவனுடைய பெயர் சொல்லப்படுகிறதா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு காரியத்தை சொல்லுவார், அப்படியே நான் கீழ்ப்படிந்து என் சுயத்தை விட்டு கொடுப்பேன், ஆனால் வாழ்க்கையை அருமையாக மாறும். இந்த யாக்கோப்புக்கு சுயத்திலிருந்து விடுதலை 20 வருஷம் ஆச்சு. ஏறத்தாழ 20 வருஷம் எங்கெங்கே போராட்டம், 20 வருஷம். நான் சீக்கிரமாகவே சரியாயிடணும். என்னுடைய பெருமையிலிருந்தும் என்னுடைய சுயநலத்திலிருந்தும் என்னுடைய தனக்கான தேடுறதுலையும் சீக்கிரமாய் மனந்திரும்புதல். நம் பிள்ளைகள் சொன்ன வசனத்தை கேட்டோம், அதான் மனந்திரும்புற ஒரு பாவி. மனந்திரும்புற அந்த ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த வருஷம் முடிவடைதற்குள்ளே சீக்கிரமாய் நான் சரியாயிடணும். சீக்கிரமாக என்னுடைய துர்க்குணத்திலிருந்து நான் விடுதலை அடையணும். சீக்கிரமாய் சுயநலத்திலிருந்து நான் விடுதலை அடையணும். இந்த யாக்கோபு ஏறத்தாழ 20 ஆண்டு காலங்கள் அவன் லாபனுடைய வீட்டில் இருக்கிறான். 20 ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டது. இப்போ புறப்பட்டு வந்துட்டான். ஆடு மாடு வெள்ளி பொண்ணு எத்தனையோ இருக்குது, ஆனால் அவன் இன்னும் சுயநலத்திலிருந்தும் சுயம் நான் என்னுடைய அவன் இன்னும் விடுதலை அடையவே இல்லை. அப்போது இவனுடைய வாழ்க்கையில் இருள் இன்னும் சூழ்ந்து கொண்டு தான் இருக்குது. இருள் இன்னும் 20 வருஷ காலங்களில் ஆவிக்குரிய இருள் எப்பொழுதும் போல காலையில் ஒதுக்கிச்சு சாயந்தரம் மறைகிற சூரியன் அது வேறு. ஆனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனால் ஒதுக்கப்படுகிற கிறிஸ்து இயேசு நாம் காணாத அருணோதயம் இயேசுவானவர் நம்முடைய இருதயத்தில் உதிக்கிறாரே, அது மனந்திரும்புகிற ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் அந்த அருணோதயமானவர் இயேசுவானவர் நம்முடைய இருதயத்தில் உதிக்கிறவர் ஒவ்வொரு நாளும் நடுப்பகலில் பிரகாசிக்கிற சூரியனை போல ஒவ்வொரு நாளும் இருக்கணும். காலையிலே அந்த சூரியன் உதிக்கும் பொழுது நம்முடைய நிழல் வந்து நீண்டு இருக்கும். நம்முடைய நிழல் இப்படி நீண்டு இருக்கும். சாயந்தரம் அது அஸ்தமாச்சுன்னா அது சீக்கிரம் மறைஞ்சிடும். கிறிஸ்துவனுடைய சுபாவம், கிறிஸ்துவனுடைய மகிமை அவளை நான் பார்த்தேன்னா என்னுடைய சுயநலம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியும். அந்த சூரியன் வந்தோடனே இந்த நிழல் நீண்டு இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சூரியன் வந்தோடனே நம்முடைய சுய ரூபம் இருக்கு இல்லையா, சுய ரூபம் நிழல் நீண்டு இருக்கும். அப்படி நீண்டு இருக்கும். இதை காணணும். எப்பெல்லாம் இயேசுவின் வெளிச்சத்தில் நான் காணுறேனோ அப்பொழுதெல்லாம் என் பெருமையும் என் சுயநலமும் நான் காண்பேன். இயேசுவாகி அந்த ஒளி என் வரும்போது என்னுடைய சுய ரூபமாகிய நிழல் நீண்டு போயிருக்கும். அப்பொழுது முகக்குப்புற விழுந்து தாழ்த்தி, ஓ ஆண்டவரே, உமை போல இல்லை, உமை போல சுபாவம் இல்லை, உமை போல குணம் இல்லை ஆண்டவரே, பழிக்கு பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறது, எவ்வளோ மாய்மாலம் என்னிடத்தில் ஒட்டி இருக்கிறது, நடிப்பு ஒட்டி இருக்கிறது ஆண்டவரே, வெகு சீக்கிரமாக இதுலேருந்து நான் விடுதல் அடையணும், எனக்கு உதவி செய்யுங்க. எப்பொழுது அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது மாத்திரம்தான் என்னுடைய சுயநலமாகிய நிழலை தேவனை எனக்கு காண்பிக்க முடியும். இப்படி 20 வருஷ காலம் இருட்டிலேயே வாழ்கிறாங்க. 20 ஆண்டு காலங்கள் இந்த யாக்கப்பு இருளிலே வாழ்கிறான். இப்போ 20 வருஷ காலம் முடிகிறது. இப்போ மாமனார் வீட்டிலேருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. மாமனார் வீட்டிலேருந்து வந்து இப்பொழுது ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். மாமனார் அங்கே நெருக்கி வந்து விட்டான். இன்னொரு செய்தியும் கேள்விப்படுகிறான், அண்ணன் என்னை போய் பார்த்துட்டு வாங்கப்பான்னு சொல்கிறாங்க. என்னோடய அண்ணன் ஏசாயிட்ட போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் அவனை பார்க்க நான் வர்றேன்னு சொல்லுவாங்க. அவன் உடனே 400 ஆட்களோடு எதிர்கொண்டு வர்றான். பார்க்க வரேன்னு சொன்னோன்னா அவன் எதுக்க ஆரம்பிச்சிட்றான். அங்கேருந்து ஆட்கள் வந்து அவனுக்கு சொல்லுது, என்ன சொல்லுது தெரியுமா, 400 ஆட்களோடு உன்னுடைய அண்ணன் ஏசாய் எதுக்க வர்றான்னு. இவனுக்கு இன்னும் விளவெளத்து போயிடுது. விளவெளத்து பயந்து நடுங்கி, ஐயோ ஆடு மாடு மனைவி பிள்ளைகள் வெள்ளும் வெள்ளி பொண்ணு இருந்து என்ன பிரயோஜனம், ஏன்னா இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. வாசிக்கிறோம் 32வது வாசிக்கிறோம். 32 நான் திருப்பிக் கொள்வோம். அங்கே வாசிக்கிறோம்,
இவன் இப்பொழுது சோர்ந்து போய் அதைரியமுடையவனாய், ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்கலன்னா ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லைங்கிறத வாசிக்கிறோம், அங்கே வாசிக்கிறோம். அது வரும் 32 திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே அண்ணனுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சுடுறான், செய்தியை சொல்லி அனுப்புகிறான். அவனுக்கும் எல்லாத்தையும் 20 வசனத்தில் வாசிக்கிறோம், முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன் என்று, அப்போது ஒருவேளை என் பேரிலே தயவாக இருப்பானோ என்றான். அதுக்கு அடுத்தபடி என்னன்னு சொல்கிறனாக்கா, இந்த ராத்திரியிலே எழுந்து தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணியுடைக்காரர்களையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டி கொண்டு யாபோக் என்னுங்கிற ஆற்றின் துறவண்டிலே கடந்தான். தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்குண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். உண்மையான யாக்கோப்புடைய நிலைமை இப்போ தான் மாறுதான். தனக்குண்டானது எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். எனக்கு பிடித்த ஒரு வசனம். அது மாத்திரம் இல்லை, யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான், தேவனோடு தனித்திருந்தான். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் தேவனோடு தனித்திருக்கிற வாழ்க்கை. புருஷனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, குடும்பத்தோடு, ஆடோடு, மாடோடு, வீடோடு, வண்டியோடு, வாகனத்தோடு அல்ல, தேவனோடு தனித்து. அதான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறேன்னு சொன்னாக்கா, யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான் தேவனோடு. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உணரணும். நான் இப்போ தேவனோடு இருக்கிறேன், தேவனோடு உறவாடுகிறேன். இந்த உணர்வு நமக்கு எப்பொழுது இருக்கும், விசேஷமாக வாலிபர்களுக்கு நான் சொல்கிறேன், வாலிப தங்கச்சார்களுக்கு சொல்கிறேன், தேவனோடு கூட உங்களுக்கு உறவு, தேவனோடு தனித்து, அவரோடு தனித்து, எல்லாவற்றையும் ஓரங்கட்டி ஒதுக்கிவிட்டு அங்கே பார்க்க தனித்து இருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடைய போராடி, பொழுது விடியுமளவும், ஏன் சுயம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அவ்வளவு ஒட்டி போயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எதை வேணாலும் இழப்பான், ஆனால் சுயத்தை இழக்க மாட்டான் மனுஷன். உதாரணமாக ஒருத்தர் மன்னிப்பு கேளு, நான் கேட்க மாட்டான். எது வேணாலும் கொடுப்பான், ஒருத்தர் விட்டு கொடுப்பா, சகிச்சிருப்பா, மாட்டான். நம்முடைய மாம்சத்தில் சுயம் அவ்வளவு வலிமை நிறைந்தது, அருமையானவளே, அவ்வளவு மோசமானது, நம்மளை அழிக்கக்கூடியது அந்த சுயம். இங்கே வாசிக்கிறோம் 25 அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சதையை தொட்டார், அதனாலே அவருடைய போராடுகள் யாக்கோப்பின் தொடை சதை சுளுக்கிற்று. ஒரு மனுஷனுடைய வலிமை எதில் இருக்குனாக்கா காலில் தான் இருக்குது, தொடையில் தான் இருக்குது, தொடையில் தான் இருக்கு அவனுடைய உன்னுடைய வலிமை. தேவன் பார்க்குறார் நம்முடைய வலிமை எதில் இருக்குன்னு பார்க்குறார். ஆட்டில் இருக்கா, மாட்டில் இருக்கா, மனைவியில் இருக்கா, புருஷனில் இருக்கா, பணத்தில் இருக்கா, சொத்தில் இருக்கா, அல்லது உன் அறிவில் இருக்கா, உன் திறமையில் இருக்கா, எதில் இருக்குன்னு தேவன் பார்த்தார். அதை உடைத்து போட விரும்புகிறார், அங்கே கை வைக்க விரும்புகிறார். தேவன் கை வைத்ததை உடைக்க விரும்புகிறார். ஒரு மனுஷனுடைய வலிமை தொட தான் முக்கியமான இடம். அங்கே தேவன் கை வைத்து அங்கே உடைக்கிறார், காலை உடைக்கிறார். உடைச்சத்தோடு முடிஞ்சா சரிப்பா நான் போகிறேங்கிறார் அவர். 26 அவர், நான் போகட்டும், பொழுது விடியதுப்பா, நான் போகிறேன், போகிறப்பா, விடிய காலம் வரப்போகுதுப்பா, நான் போகிறேன் என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய போக விட மாட்டேன். அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான் எங்களுடைய அப்பா ஈசாக்கு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தான் உண்மையான ஆசீர்வாதம். ஓ, இந்த ஆடு ஆசீர்வாதம், இந்த மாடு ஆசீர்வாதம், இந்த ராக்கேல் ஆசீர்வாதம், இந்த லேயால் ஆசீர்வாதம், இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதம் நான் நினச்சான். அப்புறம் தான் ஒன்று விளங்குச்சு, ஓ ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கலன்னா இந்த பூமிக்குரிய காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து விடுங்க. ஒரு நாள் அதுக்கு முன்னாடி 20 முன்பதாக அவன் ஈசாக்கிடத்தில் போய், அப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னான். அந்த ஆசீர்வாதம் ஒரு புரோஜனம் இல்லை, இப்போ பாதுகாக்காது, கிட்டியில் மாட்டின எலி மாதிரி இருக்கிறான், எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது. 400 ஆட்களோடு ஏசா வந்துக்கிட்டு இருக்கிறான், என்ன நடக்கும், பயந்து நடுங்கி போயிருக்கான். ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதிக்கலைன்னா ஒன்றும் இல்லை. இப்பொழுது
அவன் தோய்ந்து போய் நொறுங்கி பணிந்து தன்னுடைய சரணகதியை ஒத்துக்கொண்டு இவனுடைய பலன் உடைக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் விழுந்தபோது அப்பொழுதுதான் கேட்கிறார். அவர் கேட்கிறார், 27-28 வாசிக்கிறோம், அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார், யாக்கோப்பு என்றான். 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய அப்பா ஈசாக்கு கேட்டார், உன் பேர் என்னப்பான்னு கேட்டான். அன்னைக்கு அவன் என்ன சொன்னான், 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் பேர் ஏசான்னா. எவ்வளவு நடிப்பு பாரு. இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ யாக்கோப்புன்றான். சாயம் போல் உண்மையாயிலும் வெளுத்து போய் தன் நிலைமையை ஒத்துக்கொட்டு யாக்கோப்பு. யாக்கோப்புன்னா அதுக்கு என்னன்னா எத்தன்னு அர்த்தமா, நான் எத்தன், நான் மோசமான பைய, மோசமானவன், நான் நடிக்கிறவன், ஏமாத்துக்காரவன், எல்லாருடைய வாயிலையும் அல்வா வச்சுட்டு வந்தேன். ஆனால் இப்போ தான் என்னுடைய நிலைமை என்னான்னு எனக்கு தெரிந்து உண்மையாலே எத்தனை நான் தான். ரைட், ஒத்துக்கோ, உன் நிலைமையை ஒத்துக்கோ, அதான் உன் பாவங்களை நீ ஒத்துக்கோ, இப்போ அறிக்கையிடு. அவன் இப்பொழுது அறிக்கையிடுகிறான், நான் எத்தன் ஏமாத்துக்காரன், என்னை மன்னிச்சிருங்க என்றான். அப்பொழுது அவர் என்ன சொல்கிறான்னுக்கா, தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. இவன் மேற்கொள்ளலை, தேவன் அவனை மேற்கொண்டார். தேவன் அவனை மேற்கொண்டார். சுயத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருக்கும் நான் சொல்லுகிற காரியம்டா, சுயத்தின் வலிமை நம்மளை பற்றி பிடித்து நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிடும். சுயம், நான், என்னுடையது. நீங்கள் பாருங்கள், ஆண்டவரே எது மேலெல்லாம் என்னுடைய நம்பிக்கை இருக்குது, எது மேலெல்லாம் என்னுடைய கவனத்தை நான் வச்சுருக்கிறேன் அங்கிறத யோசிச்சு பார்த்தா ஆண்டவர் ஒன்று ஒன்றா காமிப்பாங்க. இப்பொழுது இவனுடைய வாழ்க்கையில் ஆடு மாடு மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி விட்டான். இப்பொழுது தேவனோடு வந்து விட்டான். தன் பாவங்களை அறிக்கையிடுகிறான். தன் சுயநலத்தினுடைய கொடூரத்தை இவன் கண்டான். இப்பொழுது தேவன், நாங்கள் வாசிக்கிறோம், தொடர்ந்து அங்கே வாசிக்கிறோம், தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். 29 வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது யாக்கோப்பு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இதை 20 வருஷத்துக்கு முன்னாடியே தேவன் அவனுக்கு காண்பித்தார், பரலோகத்தின் மகிமையை காண்பித்தார். உன்னுடைய சந்ததியில் தேவனுடைய குமாரன் வரப்போறாருங்கிற தீர்க்க தரிசனத்தை தேவன் சொன்னாங்க. அதை கொடுத்தலாம் அவனுக்கு அக்கறை இல்லை. நம்ம அழைத்ததெல்லாம் மேலான வாழ்க்கைக்கு தேவன் அழைச்சிருக்கிறாங்க. பன்றியை போல பூமிக்குரிய வாழ்க்கைக்கு அல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விலையேறப்பட்ட வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் இவனுடைய அழைப்பு இன்னதென்று அவன் உணர்ந்து கொண்டான். 20 வருஷ வாழ்க்கை இருளிலே தராவி கொண்டிருந்தான். அங்கே வாசிக்கிறோம், 32வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 30வது வசனம் வாசிக்கிறோம், அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். இப்பொழுது 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் இவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்து விட்டது. உண்மையான யாக்கோப்பாய் மாறுகிறான். எது மேலே இவன் சுயபலம் உடையவனான அது உடைக்கப்பட்டு போனது. இப்பொழுது இவனுடைய கையிலே ஒரு கம்பு கொடுக்கப்பட்டது. இவன் காலம் பூராவும் தொடையை சொந்த தொடையிலே காலில் இவன் நடக்க முடியவில்லை. கம்பை ஊன்றி நொண்டி 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 இந்த கோளையே சார்ந்து கொண்டு காலம் பூராவும் இவன் வாழ்நாள் பூராவும், அதாவது எபிரேயரின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இவன் கோளிலே சாய்ந்து கொண்டு தேவனை தொழுது கொண்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்பியிருப்பதெல்லாம் கோளை சார்ந்து கொண்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நாம் சார்ந்து கொண்டு இந்த பூமியில் வாழ்வது அழைக்கப்பட்டமே அல்லாமல், இந்த பூமியில் இருக்கிற செல்வங்களையோ பூமியிற்குரிய வசதியோ வாய்ப்போ இது ஆசீர்வாதம் அல்ல. அவையெல்லாம் ஒருவேளை என் காலுக்கு போட்டுக்கிற செருப்பு போல இருக்கலாமே தவிர நான் அவைகளை ஒருபோதும் நான் நம்பியிருக்க முடியாது. அங்கே தொடர்ந்து வாசிக்கிறோம், 31வது வசனத்திலே, அவன் பெனியேலே கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புவார், தேவன் தம்முடைய நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவார், தேவனுடைய பிரசன்னம் எப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருக்கும்,
ஆண்டவரே, நான் உண்மை மையப்படுத்த விரும்புகிறேன், உமக்காக வாழ விரும்புகிறேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய பிளான், என்னுடைய திட்டம் எல்லாம் இந்த பூமியில் ஒன்றும் இல்லை. உம்முடைய நாமம் மையப்படணும், உம்முடைய சித்தம் செய்யணும், உம்முடைய ராஜ்யம் வரணும், இதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என் இருதயத்தின் ஆழத்தில் அது தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அதனால் இத்தனை 20 வருஷ காலங்கள் எனக்காக வாழ்ந்து வாழ்ந்து நான் கெட்டு சீரழிஞ்சு போன நாட்கள் போதும், இப்போ உண்மையே சார்ந்து கொள்கிறேன் சொல்லி இவன் கோளை வைத்து, கோள் இல்லாமல் இந்த யாக்கப்பு எங்கேயும் முடியாது. அவன் பார்வோனனை சந்திக்க போனாலும் சரி, எங்கே போனாலும் கோளோடு போக வேண்டியது. இது எதை குறிக்கிறதுனா, நானும் என் இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு சார்ந்து கொண்டு இந்த பூமியிலே வாழ்வதை குறிக்கிறது. என்னுடைய புத்தியையோ அறிவையோ திறமையோ அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கோளை நாம் என்னாலும் நாம் பிடித்து கொண்டு நாம் நடக்க வேண்டிய அழைக்கப்பட்டவர்கள். எங்கே என்றால், நாம் கல்வாரி சிலுவைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாளையத்துக்கு புறம்பே நிந்தையை சுமந்து இயேசுவிடத்தில் அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த அழைப்புக்காக தான் அழைக்கப்படுறோம். இதை விட மேன்மையான அழைப்பு இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை பிரியமாவே. கிறிஸ்தவன் எவனும் தன் மாம்சத்தின் ஆசை இச்சைகளின் சிலுவையில் அறைந்திருப்பான் என்று, நீங்களும் நானும் எங்கே சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. கிறிஸ்தவ வாழ்க்கையின் உன்னத அழைப்பு எங்கே இருக்குதுன்னா, சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையில் தான் அங்கே நோக்கம் நிறைவேற முடியும். இப்படி தான் கடைசியாக இந்த யாக்கோப்பு சிலுவையில் அறை உண்டவனாய் தன்னால் எதுவும் செய்ய முடியாது, இயலாத முடியாதுன்ற நிலைக்கு அவன் வந்தான். தேவன் என்னை ஆசீர்வதித்தார் பிரியமானவர்களே.